கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியருடைய அறிவுரைக்கு இணங்க வருகின்ற 25ஆம் தேதி அன்று வீரவணக்க நாள். அந்த வீரவணக்க நாள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக கழகத்துடைய மாணவரணி ஆலோசனைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் ஆற்றல் மிக்க மாணவரணியை சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற சகோதரி எஸ்ஆர் விஜயகுமார் அவர்களுடைய நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எஸ்ஆர் விஜயகுமார் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு எழுச்சோடு இன்றைக்கு கூட்டம் இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்றது. வீரவணக்க நாள் பொறுத்தவரை வந்து உங்களுக்கு தெரியும், அந்த மொழிபெயர்த்த தாயில் அதாவது கிட்டத்தட்ட தன்னுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியாம் இன்னுயிர் மொழியாக இருக்கின்ற நம்முடைய தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக இந்தி எந்த வடிவிலும் நுழையக்கூடாது என்பதற்காக இன்னுயிர்த்த அந்த மொழிப்பூர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செய்கின்ற வகையில் வந்து இன்றைக்கு வந்து இந்த ஒரு கூட்டம் வந்து இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. மொழிப்பூர் தியாகிகள் உண்மையிலேயே வந்து கொண்டாடுவதற்கு ஒரு சொந்தம், அதே போல் ஒரு கொண்டாடுவதற்கு தகுதி படைத்த ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். அது நான் நிச்சயமாக வந்து தமிழுக்கு வந்து ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். எந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் செஞ்சதுன்னா அதில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற கட்சி பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா மொழியை வைத்து வியாபாரம் செய்கிற இந்த கும்பல் அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழக கும்பல். ஆனால் மொழியை வளர்த்தது வந்து ஒரு இயக்கம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்கு வந்து பல உதாரணம் சொன்னால் குறிப்பிட்டு சொல்ல போனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வந்து ஒரு தமிழ் பல்கலைக்கழகமே வந்து தஞ்சாவூரில் கண்டார். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு கோப்புகளில் வந்து தமிழில் கையெழுத்து போட வேண்டும் என்ற அந்த உத்தரவு பிறப்பித்தவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே போன்று மதுரையில் உலக தமிழ் சங்கம், அது மட்டும் இல்லாமல் வந்து இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 8வது உலக தமிழ் மாநாடு நடத்தி அந்த அடிப்படையில் வந்து முத்தமிழோடு வந்து 4ஆம் தமிழாக இருக்கின்ற அறிவியல் தமிழையும் வந்து வளர்க்க வேண்டும் என்ற வகையில் 4ஆம் தமிழ் அறிவியல் தமிழை கொண்டு வந்தவர். தமிழ் வெற்றியில் ஒன்று சுற்றி அன்றைக்கு இதே அம்மாவுடைய அமைச்சரவையிலிருந்து அன்றைக்கு நான் வந்து ஐடி மினிஸ்டர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு தமிழ் வெற்றியில் யூனிவர்சிட்டி தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் மூலமாக உலக தமிழ் இணைய மாநாடு நடந்தது. இதுவரையில் வந்து திமுக எப்போது அந்த மாநாடு நடத்தினாங்க கேளுங்க, உலக தமிழ் இணைய மாநாடு. அந்த இணைய மாநாடு நடத்தி அதில் வந்து உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அறிவியல் தமிழை வளர்க்க வேண்டும் என்ற வகையில் கருத்துக்கள் எல்லாம் கேட்கப்பட்டு பல மென்பொருள்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி நீங்கள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழில் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அன்றைக்கி அம்மா போட்ட விதை, அந்த விதை காரணமாக தான் இன்றைக்கு வந்து மென்பொருள் வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர்லேயும் கணினிலையும் சரி அதே போல் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேயும் சரி எல்லா வகையிலும் இன்றைக்கு வந்து தமிழ் நம்ம வந்து இன்றைக்கி டைப் பண்ணுறோம்னா அதனுடைய அதுக்கு வித்திட்டது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள். எனவே அந்த அடிப்படையில் வந்து ஒரு தமிழை வந்து காக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய உண்மையிலே வந்து ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படுகின்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதிமுக பெயர் கட்சி ஒரு சின்னம் அதாவது அதாவது இப்போது தனி நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை எதிர்த்து வந்து மேல்முறையீடு செஞ்சாங்க. மேல்முறையீடு செய்த பின்பு இரு நீதிபதிகள் வந்து இவர்கள் பொறுத்தவரை வந்து கலகக்கொடியோ அதே போன்று லெட்டர்பேடையோ இல்லை புரட்சி தலைவர் இதய மாளிகையினுடைய விலாசம் அதே போன்று சின்னம் அதே போன்று கொடி வேட்டியில் இருக்க கரை இது எதையுமே கரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கரை போட்ட வேட்டி எதையும் வந்து இவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது என்கின்ற வகையில் அந்த இரு நீதிபதிகள் அமர்வும் கூட இப்போது வந்து அவர்களுக்கு வந்து அது வந்து தடை விதித்திருக்கின்றார். எனவே அந்த வகையில் வந்து ஒரு வரவேற்கு தகுந்த ஒரு நல்ல தீர்ப்பாக தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒரு மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் பொறுத்தவரையில் கழகத்திற்கு ஒரு நம்பிக்கை துரோகி, அதாவது வந்து உண்ட வீட்டுக்கு ரண்டகம் செய்கின்ற ஒரு நம்பிக்கை துரோகி என்று சொன்னால் ஓபிஎஸ் சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னாக்கா ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை நம்ம எல்லாம் இதெல்லாம் நாங்கள் திருக்கோவிலை நாங்கள் வந்து இன்றைக்கும் நாங்கள் மனசில் வச்சு பூஜிக்கிறோம். அந்த திருக்கோயிலில் அடியாட்களோட குண்டர்களோட உள்ளே பூந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய அறையினுடைய கதவெலாம் எட்டி உதச்சி தலைமை கழகத்தில் இருக்க எல்லாத்தையும் கொள்ளையடித்து அதை வண்டியில் கொண்டு போனதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதை கேஸ் போட்டு மறுபடியும் நாங்கள் வாங்கிட்டோம். அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு தண்டனை இன்றைக்கு வந்து ஒரு நீதிமன்றம் வந்து கொடுத்ததான் நிச்சயமாக நம்ம ஏற்றுக்க முடியும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வந்து கொதித்து போயிருந்த நிலையில் இன்றைக்கு அவர்களாம் மகிழ்ச்சி கொள்ளத்தக்க ஒரு விஷயம்.
எனவே குழப்பம் குழப்பம் குழப்பத்திற்கு மேலே குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இறங்கியிருக்கிறார். எனவே குழம்பிய குட்டைகளை மீன் பிடிக்கலாம் என்றால் நிச்சயமாக அது வந்து ஓபிஎஸ்ஸால் நடக்காத ஒன்று. எனவே இன்றைக்கு எல்லோருமே இன்றைக்கு தெளிவாக இன்றைக்கு வந்து கழகத்தினுடைய பூச்சான எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கழகத்தை பொறுத்தவரை இந்த ஒற்றுமை உணர்வோடு இன்றைக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாக வந்து சட்டத்திட்ட விதிகளின்படி கிஞ்சித்தும் எந்தவித ஒரு மாற்றம் இல்லாமல் இன்றைக்கு கழகம் செல்லுகின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு வந்து எங்கே போனாலும் சரி நிச்சயமாக நீதி நம் பக்கம் என்ற அடிப்படையில் தான், எங்கள் பக்கம் என்ற அடிப்படையில் தான் நீதி நிலைநாட்டும். இல்லை இப்போது அது குறித்து ஏற்கனவே விளக்கம் சொல்லியாச்சு. கமிஷன் பொறுத்தவரையில் வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுக்குது. அந்த ஃபைண்டிங்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான். எனவே இது அரசுக்கும் நீதிமன்றத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது. அதாவது எங்கள் ஆட்சி இல்லை, இப்போது எங்கள் ஆட்சி நடந்தது தான் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கலாம். எங்கள் ஆட்சி இல்லாத சமயத்தில் இப்போது கவர்மெண்ட்டும் அதை முடிவு செய்யுது. அதுதான் சொல்லிட்டேன் நான். ஆமாம் திரும்ப நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்பா? அஞ்சு நிமிஷம் அதை பற்றி பேசணும். வழக்கமாக சொல்லுங்க. அதுதான் அதை பார்த்துட்டு ரொம்ப வந்து ஒரு மனம் வந்து ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் கருதுகிறாங்க. அப்படி ஒரு நிலைக்கு வந்து இந்த ஆட்சி வந்து இந்த மக்களை தள்ளிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி வெறும் வாய்ஸ் அவுடால் தான் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் வாய் வீச்சுன்ற மாதிரி வாய்ஸ் அவுடால் தான் இந்த அரசு. வேறு எதுவுமே வந்து உருப்படியாக வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தணும், மருத்துவமனைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வசதிகள்லாம் கொண்டு வரணும், அந்த மாதிரி கிடையாது. அப்படி இருக்க ஒரு நிலையில் இன்றைக்கி மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசு அப்படின்னா இந்த விடியாத திமுக அரசு தான் நிச்சயமாக நம்ம வந்து சொல்லி ஆகணும். அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. அதனால் வந்து நாடே கேடுகட்டு போனான்னா நாசமாக போனான்னா அதெல்லாம் எங்களுக்கு நமக்கு தேவை வந்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். அது ஒழுங்காக வந்து கல்லாக கட்டுறாங்களா எல்லாரும், அதுதான் வந்து குறியாக இருக்காங்க ஒழிய வேறு எந்த வகையிலையும் சரி. ஒரு சாலை வசதி மேம்படுத்தணும், ஒரு குடிநீர் வசதி மேம்படுத்தணும், அப்புறம் வந்து வெள்ளம் பாதித்த பகுதியை வந்து மறுசீரமைக்கணும், அதே போல் வந்து மருத்துவமனைகளுக்கு வந்து உரிய வசதிகள் செய்யணும், டாக்டர் ரெக்ரூட்மெண்ட்டு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1100 பேரை வந்து கால்ஃபர் பண்ணிவிட்டு அது வந்து அப்படியே கடப்பில் போட்டாங்க. அது வேகன்சி கிட்டத்தட்ட 1800 இருக்குது. அதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். 3,00,000 பேர் அரசு பணியாளர், அதை ஃபில்லப் பண்ணல. ஆண்டுக்கு 100,000 பேர் நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தோம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பப்ளிக் சர்வீஸ் மூலமாக 5,000-10,000 இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் என்ன மொத்தம் வந்து 25,000 பேர் பண்ணுவாங்க. அவ்வளோதான் பண்ணுவாங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில். 3,00,000 பேர் நீங்கள் தானே சொன்னீங்க 100,000 பேர் வருஷத்துக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பா 27,00,000 பேர் நாங்கள் வேலை கொடுப்போம். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக முதலீட்டர் மாநாட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள், அது ஒரு பாட்டு ஊ சொல்லு மாமா ஊ சொல்லு மாமான்னு. அதை இப்போ முதலீட்டாரில் கூப்பிட்டு ஊ சொல்கிறியா ஊ சொல்கிறியான்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு உலக முதலீட்டு மாநாடியே ஒரு கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி இதை வந்து கேவலப்படுத்தின விஷயமாக தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து வந்து ஒரு மீடியாக்கள் மூலமாக யூடியூபர் மூலமாக ஒரு ப்ரொஜெக்ஷன் இந்த கவர்மெண்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல கருத்து வரணும் என்ற அடிப்படையில் வந்து அந்த ஒரு வேலையை தான் பார்க்குறாங்களுடைய உளப்படியே வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தணும், சட்ட ஒழுங்கை பராமரிக்கணும். கஞ்சா அதிகமாக தளர்ந்துட்டுருக்குது, போதை மாநிலம் அதிகமாகிட்டுருக்கு, போதை அதிகமாகிட்டு போதைப் பொருள் சர்வசாரம் நடந்துகிட்ருக்கு, அதை தடுக்கணும். கட்ட பஞ்சாயத்துகள் வந்து அதிகமாகி போச்சு, உள்ளாட்சி வந்து பிரதிநிதிகள் வந்து அதிகமான அளவுக்கு வந்து மக்களை வந்து துன்புறுத்துகிறாங்க. கூட ராயபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலரு அவங்க வந்து எம்சி ரோட்டில் எல்லா வசூல் இப்போது வந்து அவங்க வந்து இடைக்கால நீக்கம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன பண்ணுவாங்களோ அவங்கள திரும்ப சேர்த்துருப்பாங்க. ஏன் வந்து கட்சி விட்டு நிரந்தரமாக நீக்க வேண்டியதானே அதை அது மாதிரி ஏற்கனவே அவங்க கணவர் வந்து ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துடுவார். ஜெயிலெலாம் என்ன இந்த மாதிரி வசூல் பண்ணி வியாபாரியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இதை மாதிரி கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பியிலேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அடாவடி தான் இன்றைக்கி. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புலி வரும். சரி என்கார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த என்கார்டு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனு அது போட்டுருவாங்க கண்டிப்பாக அந்த என்கார்டுக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக 40 நாங்கள் தான் ஜெயிப்போம். கண்டிப்பாக திமுக ஒரு இடமும் தேர போகிறது இல்லை. ஓகே, பாஜக கூட்டணியில் இல்லாத நிறைய
இல்லை இப்போ எங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, எங்கள் கட்சிக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் கட்சியினுடைய அந்த கட்சி தான் அது வந்து டிசைட் பண்ணும் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து. அதனால் நான் அது வந்து ஒரு இந்த நேரத்தில் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அரசியல் லாபத்துக்காக தான் பாஜக இந்த ராமர் கோயில் நிகழ்ச்சி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அந்த விமர்சனம் பற்றி அதிமுக இல்லை, அது மக்கள் டிசைட் பண்ணும், அது மக்கள் தான் டிசைட் பண்ணும். அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது இல்லையா, அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், மக்கள் தான் தீர்மானிப்பவர்கள். எனவே அவங்க அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பண்ணாங்களா இல்லை அதுக்கு அப்பாற்பட்டு பண்ணாங்களான்றது நீங்கள் நான் எல்லாம் தீர்மானம். நானும் தான் ஓட்டு, நீங்கள் தான் ஓட்ரு. அவள் நம்மளை விட இந்தியாவில் வந்து அவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்களா, கிட்டத்தட்ட 80 கோடி மேலே ஓட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க டிசைட் பண்ணுற விஷயம்தான் அது. அது அதுதாங்க கட்சி முடிவு செய்ய வேண்டிய விஷயந்தாங்க நான் சொல்கிறேன். கட்சி முடிவு செய்ய வேண்டிய விஷயத்தை நான் எப்படி இங்கே சொல்ல முடியும் நான்? அதில் இட்ஸ் அ பாலிசி மேட்டர். ஒரு பாலிசி மேட்டரை போயிட்டு நாம் போய் இங்கே வந்து கன்வே பண்ண முடியுமா? கட்சி உரிய நேரத்தில் அது டிசைட் பண்ணாது. என்னங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து கட்சி வந்து விளக்கம் கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது வந்து கட்சி ஒரு முடிவு எடுத்து சொன்னால் நானே வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த மெக்கனஸ் கோல்டு 70 mm படம் வந்தது, அதுக்கப்புறம் 70 mm படம் எங்கேயும் வருதில்லை. அதனால் இதை மாதிரி ஒரு ரீல் சுற்றுற கதை, ரீல் கட்டுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பி கட்டுற கதையெல்லாம் சுற்றுறாங்கப்பா, அது நடக்காத விஷயம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.